back to my channel smile for our vlogs நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி வத்தல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம கஞ்ச வத்தல் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கறேன் இது நைட்டே வந்து நானு ஊற வச்சி எடுத்து வச்சிக்கறேன் நீங்களும் வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க அரிசி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிறேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா புழுங்கல் அரிசியும் கூட போட்டுக்கலாம் நல்லா ஊறிடுச்சுனாக்கா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு பாருங்க இப்படி நசுக்கும் போது நசங்கிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து இப்போ இது 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன் அதனால ஜவ்வரிசி வந்து 100 கிராம் அளவில் இதுவும் வந்து நான் நைட்டே ஊற வச்சுக்கினேன் இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் நான் வந்து அரைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன் இன்னும் வந்து பத்தாது நம்ம கலர் கலரை மாவு வேகும் இல்லையா அப்போ வந்து வந்து நம்ம திரிய வந்து சுடுதண்ணி தான் வந்து ஊற்றிக்கணும் அப்போ பக்கத்தில் ஒரு அடுப்பில் சுடுதண்ணி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த 5 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாயை அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 நம்பர் எடுத்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் இப்போ பச்சை மிளகாயை அரைச்சதை நான் இதில் சேர்த்துடுறேன் இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு நீங்கள் தடவி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப உப்பு போட்டாலும் கரிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ அரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம் மாவை ஊற்றிக்கின்னு தடவிக்கினே இருங்க நம்மளுக்கு வந்து தொழவிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு 20 நிமிஷம் வேகும் 20 நிமிஷத்துக்கு நம்ம தொழவி கொடுத்தா தான் ஆச்சு கைவிடாத தொழவிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து இது வேகும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய உப்புரி ஆகும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணி சுடுதண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பக்கத்து அடுப்பில் அப்போ இன்னொரு 2 கிளாஸ் தண்ணி கூட வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து தண்ணியை சுடு தண்ணியே ஊற்றினீங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும் அதுவும் நல்லது நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேகத்து கம்மியாகிடும் இப்போ எனக்கு பத்தலை அதனால் நான் இன்னொரு 2 கிளாஸ் தண்ணியை வந்து சேர்க்குறேன் எங்களுக்கு இதுவே 2 குண்டா வந்தது இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க வத்தல் வந்து காஞ்சிடுச்சுங்க பாருங்க இப்போ தெரியுதுங்களா வத்தல் இப்படி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை நல்லா தெளிச்சிக்கலாம் டி கொஞ்ச நேரம் இருந்த பிறகு அப்புறம் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்தப்பா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லாமே நிதானமாக உரிச்சு எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் அதை இது பாருங்கள் இப்படி பிரிக்கும் போதே உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஊற்றியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கையோடு இப்படி இப்படி வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் வந்து நம்ம உரிச்சு போட்டோம் அது வெயிலில் வச்சு காஞ்சிச்சு இந்த பாருங்கள் எப்படி எவ்வளோ பேப்பர் மாதிரி வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம வறுத்து பார்க்கலாம் எப்படி வறுத்துன்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு நீங்களும் இந்த வத்தலை ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக வந்து நீங்கள் 1/2 கிலோ அரிசியாக எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா கூட போதும் நான் அப்படி தான் போட்டேன் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க
கிறிஸ்பியாக இருந்தது. அந்த சவுண்டு பார்த்தீங்கனாலே நல்லா கிறிஸ்பி சவுண்டு, நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. நம்மளுக்கு எங்கள் அம்மா ஊற்றுறது காசுறதெல்லாம் எப்படின்னு காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஜவ்வரிசி வத்தல ஊற்றி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.